அதாவது பிஎன் சந்தியிருவாயு, அதாவது பிஎன் ஜங்ஷன் டயோட். அதாவது என்னோட சொன்னால் பி வகை குறைகடத்தையும் என் வகை குறைகடத்தையும் அருகருகே வச்சு நாங்கள் என்ன உருவாக்குறேன்னு இருக்கும் பிஎன் சந்தியிருவாயு, அல்லது என்ன பிஎன் ஜங்ஷன் டயோட்டாக உங்களுக்கு என்ன இருக்குது அருகருகே வச்சுருக்கிறோம். இப்போ பி டைப்புன்னு சொன்னால் எங்களுக்கு என்ன அதில் அதிக அளவில் எங்களுக்கு என்ன துளைகள்லாம் எங்களுக்கு காணப்படும், எங்களுக்கு என்ன அதிக அளவில் என்ன துளைகள்லாம்னு காணப்படும். என் டைப்புன்னு சொன்னால் அதில் எங்களுக்கு என்ன சுயா நிலத்திரங்கள்லாம் எங்களுக்கு என்ன அதிக அளவில் எங்களுக்கு என்ன காணப்படும். இப்படி நாங்கள் ரெண்டையும் அருகருகே வைக்க, அதாவது இலத்திரங்களை சுயனமாகங்களுக்கு என்ன அசையும், துளைகளும் என்ன சுயனமாக அசையும். இங்கே இருக்கிற இலத்திரங்களுக்கு என்ன இங்கே நோக்கி இஞ்சால விரைக்க, என்ன இந்திரங்களை என்ன இஞ்சால விரைக்க, இந்த இலத்திரங்களுக்கு என்ன இஞ்சால விரைக்க, எங்களுக்கு என்ன இந்த துளைகளாக எங்களுக்கு என்ன இந்த இலத்திரங்கள் சிறைப்பிடிக்கப்படும். விளங்குதா? இந்த இலத்திரம் இங்கே நோக்கி வர எங்களுக்கு என்ன அதாவது எங்களுக்கு என்ன இந்த துளைகளாக சிறப்பிடிக்கப்படும். அப்போ சிறப்பிடிக்கப்படையக்க என்ன நடக்கும்னு சொன்னால் எங்களுக்கு இந்த பி வகை குறைகடத்திக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஏற்றவங்களுக்கு நடுநிலையான ஏற்றம் இருக்கும். இப்போ இதுக்கு இலத்திரங்கள் என்ன சொல்ற புதுசாக விரைக்க இலத்திரங்களுக்கு என்ன மறையேற்றம் கொண்டவையாக இருக்கும். அப்போ எங்களுக்கு என்ன இந்த பகவான் என்ன மறையேற்றம் கொண்டவையாக என்ன மாற்றம் அடையும். இஞ்சி எங்களுக்கு என்ன நடுநிலையான என் வகை குறைகடத்தி இலத்திரனை இழக்கிறபடியாக இஞ்சால என்ன நேரேற்றங்களும் எங்களுக்கு என்ன உருவாகும். அப்போ எங்களுக்கு என்ன இஞ்சால பகவங்களுக்கு என்ன மறையேற்றங்கள் உருவாகும். இஞ்சாலங்களுக்கு என்ன நேரேற்றம் உருவாகும். அதை என்ன சொன்ன இஞ்சி இருக்க இலத்திரங்கள் இஞ்சால போய் எங்களுக்கு நொதுமல் அடையக்க, நான் சொல்கிறேன் நொதுமல் அடைகிறேன்னு, நொதுமல் அடையக்க இஞ்சால என்ன மறையேற்றம் கொண்ட ஒரு படையும் இஞ்சாலங்களுக்கு என்ன நேரேற்றம் கொண்ட ஒரு படையும் எங்களுக்கு என்ன உருவாகும். இதுபோல் என்ன மறையேற்ற படை இவ்வளோ அவங்களுக்கு என்னவாக இருக்கும் நேரேற்ற படையாகங்களுக்கு இருக்குது. இப்படி ஒரு நிலையான படையங்களுக்கு உருவாகிற காரணத்தால் எங்களுக்கு என்ன அதாவது நேரேற்றத்திலிருந்து மறையேற்றத்தை நோக்கி எங்களுக்கு என்ன உயர் மின்புலச்சரி ஒன்று எங்களுக்கு என்ன உருவாகும். என்ன உயர் அதாவது நேரேற்ற பதிலிருந்து மறையேற்ற பதியை நோக்கி எங்களுக்கு என்ன உயர் மின்புலச்சரி ஒன்று என்ன உருவாகும். அந்த உயர் மின்புலச்சரிவு காரணமாக இலத்திரங்கள் மேலும் இங்கிருந்து இங்கே போகிறவங்களுக்கு என்ன தடுக்கப்படும். அதாவது உயர் மின்புலச்சரிவு காரணமாக இலத்திரம் இங்கிருந்து இங்கே போகிறவங்களுக்கு என்ன மேலும் தடுக்கப்படும். அப்போ இந்த உயர் மின்புலச்சரிவு தான் எங்களுக்கு என்ன இருவாயு அதாவது என்ன பிஎன் சந்தி இருவாயில் ஒரு திசையில் மின்னோட்டம் ஓடுறதுங்களுக்கு என்ன காரணமாக எங்களுக்கு என்ன அமையுது. இந்த மின்புல வலிமை காரணமாக அதாவது இரண்டும் சந்திக்கிற அந்த இடத்துக்கு இடையில் எங்களுக்கு என்ன ஒரு அழுத்த வேறுபாடு எங்களுக்கு என்ன உருவாகும். இந்த அழுத்த வேறுபாடு நாங்கள் தொடுகை அழுத்தம்னு சொல்கிறது. தொடுகை அழுத்தம் இந்த தொடுகை அழுத்தமானது சிலிக்கனுக்கு எங்களுக்கு என்ன 6 வோல்டேஜ் இருக்கும், 7 வோல்டேஜாக இருக்கும். எங்களுக்கு ஜெர்மானியத்துக்கு பார்த்தோம்னு சொன்னால் 10 வோல்டேஜ் இருக்கும், 3 வோல்டேஜாக எங்களுக்கு என்ன காணப்படும். அடுத்த பார்த்தோம்னு சொன்னால் இந்த தொடுகை அழுத்தத்தினங்களுக்கு என்ன இந்த வீச்சு காரணம் என்னென்னு சொன்னால் இந்த மாசாக்கும் வீதமும் வெப்பநிலையும் ஆகும். அந்த தொடுகை அழுத்தங்களுக்கு என்ன மாறிக்கொண்டிருக்கும். நாங்கள் எப்படி மாசாக்கம் செய்கிறோம் அந்த நாங்கள் பயன்படுத்துகிற டைமில் வெப்பநிலை என்ன அதை அடிப்படையாக கொண்டு இந்த தொடுகை அழுத்தங்களுக்கு என்ன மாறுபடும். அதாவது பிஎன் ஜங்ஷன் இருவாயு அதாவது பிஎன் சந்தி இருவாயின்ற குறியீடுகளுக்கு என்ன எப்படி இருக்கும்னு சொன்னால் நாங்கள் இப்படித்தான் இருக்கும். அந்த கோடு போட்டு எடுத்த பதிலங்களுக்கு என்ன என்னும் எங்களுக்கு என்ன இந்த முக்கோணத்தில் இந்த பகுதி எங்களுக்கு என்ன பி ஆக இருக்கிற மாதிரி நாங்கள் படம் இப்படித்தான் எங்களுக்கு என்ன அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். இதுதான் என்ன இருவாயின்ற குறியீடாக எங்களுக்கு என்ன அமையும். அதை நாங்கள் ஞாபகம் வச்சுருக்க வேணும்.